பகவானுக்கு மட்டும் பயப்படு, வேறு யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஐயா சொல்கிறாரே, வைகுண்டருக்கு பதறி வாழ்வது அல்லாமல் நாராயணன் அவதாரப்படுத்தி அளித்தார் என்பதுதான் அகிலத்திரட்டு வாசகம். இதான் உண்மை. இதற்கு பிறகு ஒரு அவதாரம் நிகழ்ந்திருக்கிறது. யாருக்காக? கலியன். அந்த கலியன் யாரு? இந்த யுகத்துல வந்திருக்கிறான். அவன் எங்க இருக்கான், எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முந்தையாவது துரியோதன தெரிஞ்சு, ராவணன தெரிஞ்சது, தெரியும். ஆனா கலியனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எப்படி கண்டுபிடிப்பது? கலி என்றால் எலி எல்லவே கணையாளி சிறப்புகளை எல்லாம் ஆண்டவன் அளித்து தரும யுகத்தில் வாழ வைக்க இந்த வையகத்துக்கு ஒரு அவதாரம் நிகழ்ந்தது. அப்போ அந்த கலியை எங்க இருக்கிறான்? இது சிபிசிஐடி வச்சு கண்டுபிடிக்க முடியும்? முடியாது. அப்ப யாராவது உங்க ஆசைய சொல்லுங்க, நிறைவேறதா பாப்போம். என்ன ஆசை? ஆமா பாப்போம், யாருகிட்ட கேக்கலாம்? இந்த சிவப்பு சேலை கட்டிருக்க அம்மாட்ட கேப்போம். ஏம்மா வெக்கப்படாம சொல்லு. ஆசையில தான் கைது கொண்டோம்னு தூக்கவே இல்லை. அப்ப உனக்குள்ளயும் ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசை என்ன? என்ன ஆசை சொல்லு, நிறைவேறதா இல்லையா? நான் இப்பவே சொல்லிடுறேன். கண்டிப்பா சொல்லு அத்தா, உன் ஆசை என்ன? தர்மபதி ஐயா நிறைவேற்றி வைப்பார். யாரு? தர்மபதி ஐயா நிறைவேற்றி வைப்பாரு. கண்டிப்பா. நான் எங்க தர்மர் நிறைவேற்றி வரோன்னு நினைச்சேன். ஆமா, அவர் நிறைவேக்கிறாமே. அது ஏன்? வைகுண்ட சாமி தானே. அது ஏன் ஆசையா நிறைவேற்ற? என்ன? எனக்கு அடுத்தால ஒரு பெரிய பொலியற கார் ஒண்ணு வாங்கி தர போறாரு. இவ்வளவுதானா? இது ஆசை இல்லையே, உங்களுக்கு கார் தேவைதான். தூத்துக்குடி மாவட்டம் கும்பகாரம் போட்டல் சுரண்ட அச்சங்குந்தம் எல்லா இடமும் இருந்து ஐயா மாதிரி வந்திருக்காங்களே. பிள்ளைகளுக்கு சொல்லுவாச்சு, பாருங்க பாருங்க. அப்போ கலி அழிந்து தர்மவீகன் யாரு வர்றா? ஐயா வர்றாரு. எப்படி வர்றார்? வைகுண்டசாமி வாராரு.
இந்த உலகம்